ஊடகவியலாளர் பிரகீத் கூட காணாமலாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக ராணுவத்தினரால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் அதிகாரம் படைத்த ராணுவ அதிகாரிகளினால் மூடி மறைக்கப்படுவதாக மனைவி சந்தியா எக்னலிகோட சந்தேகம் வெளியிட்டுள்ளார் මල්වත්ත මහනා අයකර තිීපටුවවෙේ ශ්‍රිෂිීතාර්ත සුමග තේරரை ඉන්්‍ර සந்தිත ஆසිපෙற்றාාවර. අதன்பினர் உடகங்களுக்கு கருර්த்து தெரிවිக்கயிலேயே ඉவ்வாறு குறிපිටார். අங்கு தொடන්ந்த தெரிවිත අවර. විර්නය කරන්නේ ඒ විමර්ශනය සඳහ තමාම හමුදාවේ තියන තොරතුරු අවශ්‍ය තවමත් හමුදාව ඒ අදාල තොරතුරු ලබා දෙන්න නැහැ. පහුග්‍යකාලේ යම් තොරතුරක් ලබා දුන්නා ඒ තොරතුරත්. என் கணவரை கடத்தி காணாமலாக்கியது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியாளர்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இது தொடர்பாக ராணுவம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது ஆனால் ராணுவத்தால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளினால் மறைக்கப்படும் நிலை காணப்படுகிறது எனவேதான் விசாரணை அறிக்கைகள் எதுவும் இதுவரை வெளியிடப்படாமல் உள்ளன ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் ராணுவத்தை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த சந்தேகம் மேலும் வலுவடைந்துள்ளது எனக்கு நேர்ந்துள்ள துரோகம் குறித்து ஜனாதிபதியிடம் அறிவிப்பதற்காக அவரை சந்திப்பதற்கு முயற்சித்த போதிலும் அதற்கான வாய்ப்பு கிட்டவில்லை இது தொடர்பாக காணாமல் போனோர் அலுவலகம் சார்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் அது ஒரு அலுவலகம் மாத்திரமே அவ்வலுவலகத்தினால் தீர்வு சாத்தியமற்றது என தெரிவித்தார் හමුදදාවේ සහ ඒ අදාළ ආයතනවල ඒ වගේම ජනාධිපතිවරයාද හබුදා වාරක්ෂා කරන පිළිවතක ඉන්නවා කියන එක තමා මට හැගන්නේ ඉතින් මේ රජේ වගකේමක් තමා අපරාධකාරයන් හොයලා නීති ඉදිරියට ගේන එක ඒ වගකීම පැහැරහරමින් ආ්ු ඉන්නවා.